Roger. Nada. என்ன பாது கல்யாண நேரத்துல யார நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு இருந்தனோ அந்த ராஜா உயிரோட இருக்காரு. இனி இந்த கல்யாணம் நடக்காது. அந்த ராஜா மட்டும் என் கண்ணில் கிடைச்சா அவன் அங்கேயே சுட்டு பொசுக்கிடுவேன். நீ அவருக்கா எவ்வளவு நாள் காத்திருந்தேன், அப்பெல்லாம் வரல. கடைசியில நான் எவ்வளவோ பாடுபட்டு உன்னை கல்யாணத்தை சம்மதிக்க வச்சு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகும்போது மூஞ்சியை காட்டிட்டு போயிட்டான். அவனை நம்பி நீங்க மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாணத்தை எடுத்துட்டேன். நீ மாலையை மாத்திரமா தூக்கி எறிஞ்சு என்னுடைய மானம் மரியாதை கௌரவம் அத்தனை தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே இந்த ஊர்ல நான் தளர்ந்து நடக்க முடியாது. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மான மரியாதையோட இப்ப ஊட்டிக்கு புறப்படுவோம். பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை சாதிக்க இங்கே எழுந்தருள் இருப்பவர் திருப்பதி வனவாசி தியாக சன்னியாசி ஸ்ரீ 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 சத்யானந்தா. திருமாலின் துணையோடும் அவர் இங்கே தங்கப் போகிறார். தன் சித்து வேலைகளை காட்டப் போகிறார். தங்களின் திருவாய் பிறகு பாவிகளே, பெருமான் குடிகொண்ட இடத்திலே பெருச்சாளிகளை பார்க்கிறேன். வாழ்வுக்காக எங்குவோரையும் வசதி இருந்தும் வேண்டுவோரையும் காண்கிறேன். உழைப்பவனும் இங்கே, கொழுத்தவனும் இங்கே. சக்கரதாரி என் கையிலே சக்கராயுதத்தை தந்திருக்கிறார். அதைக் கொண்டு சத்தியத்தை ஸ்தாபிக்கப் போகிறேன். தன் முதுகே தெரியாதவன் அடுத்தவன் முதுகி பார்க்கிறான். வெளிப்பூச்சிலே வயோதிகனும் வாலிபனாக ஆடுகிறான். பகட்டு வெளியே பாவம் உள்ளே, சத்தியம் வெளியே அரசம் உள்ளே. சொல்வதோ ராமஜபம், செய்வதோ காமஜபம். பாலாய் தெரிபவன் பாஷாணமாய் இருக்கிறான். பசுவின் வேடத்திலே பாலிகள், இதிலே யார் சத்தியவான் யார் உத்தமன்? ஏன் உங்களையே கேட்கிறேன், நீங்கள் அத்தனை பேர் உத்தமர் தானா சொல்லுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளவனெல்லாம் நல்லவனாவா, இல்லாதவனே சொல்லாதவனாம் பூமியிலே. பின்னே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவனை வேண்டுகிறேன் நான், பயராம் பயராம் வேண்டியதை கேடுகிறேன் நான், பயராம் பயராம் ஆண்டவனை வேண்டுகிறேன் நான், பயராம் பயராம் வேண்டியதை கேடுகிறேன் நான், பயராம் பயராம்.
விதையை போடு செடியை பாரு விளையும் பொருளை நாளை பாரு பாரம்மா போட போட முளைக்கும் பாரு உரிமை வேண்டும் மெதுவாய் பாரு பொன்னம்மா நீங்கள் அத்தனை பேரும் புத்தமர்தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் அத்தனை பேரும் புத்தமதானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு. ஆல் ரைட். அவனுக்கு சேர வேண்டிய 5000 கொடுத்துரு. 5000? பின்ன எவ்வளவு பேசினது? 50000. பேங்க் பூட்ட உடைச்சது நான். 5000 மேல ஒரு நயா பைசா கூட தர முடியாது. என்ன தெரியுமில்ல? தெரியும். இந்த மியூசிக் லைட் எரிஞ்சா நீ கோபமா இருக்கேன்னு அர்த்தம். ஜாக்கிரதை. மரியாதையா என் பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. ராஜா, நீ தனியா இருக்க. மரியாதையை உனக்கு சேர வேண்டிய 5000 வாங்கிட்டு போ. இல்ல, அது கூட உனக்கு கிடைக்காது.
Thank you.
தனியா போகலாமா? உன் வீடு அங்க இருக்கு சொல்லு, நான் கூட்டு போய் விடுறேன். என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? இவர் யாருமா? தெய்வ மாதிரி அத்தை, எனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இவர் மட்டும் வந்து காப்பாத்தலைன்னா விளக்கமா அப்புறம் சொல்றேன். வாங்க. கடமை முடிஞ்சு போச்சு, நான் போறேன். என் கடமை முடிய வேண்டாம், நெத்தியில வேற காயம் இருக்கு. உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க, காயத்தை தொடக்க சுடு தண்ணி கொண்டு வர்றேன். இதுல மருந்து பெட்டி இருக்கு, எடுத்துக்கோங்க. நீங்க யாரு? கேள்வி கேட்டவங்கிட்ட கால் மேல கால் போட்டு கேள்வி கேட்கறியா? ஏழு தடவை ஜெயிலுக்கு போனவங்க கூட ஏமாந்தாலும் உட்கார மாட்டான். வந்ததுனால தானே ஏங்கிட்ட மாட்டிக்கிட்ட திருட்டு ராஸ்கல். இது யார் வீடு தெரியுமா? இவங்க வீடு? அவன் வீடு இல்ல, அவங்க அப்பா வீடு. அவர் தான் இன்னும் வரலையே. வந்துட்டார. எங்க? எங்க? இவர் தான் எங்க அப்பா. ஐ சி. எழுந்துச்சு பேசுறான். தலையில அடிபட்டு இருக்கு, நல்ல வலி. ஒரு கட்டு போட்டு விட மாட்டீங்களா? எட்டு ராமயாத்தை இது வரைக்கும் தன்னுடைய சர்வீஸ்ல யாருக்கும் கட்டு போட்டு விட்டது இல்லடா, பட்டை தான் கலத்திருக்கேன். என்னப்பா இது? என்னமோ திருடனை மிரட்டுற மாதிரி. வேற இவர் பெரிய மகாத்மா காந்தியா? முதல்ல உங்க ட்ரெஸ்ஸ கழட்டுங்க. லட்டி கையில இருக்கிற வரைக்கும் டியூட்டி மந்த்ல இருந்து போகாது. இவர் யாருன்னு தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் நீ? ராஜா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அப்பா, இவர் எனக்கு செஞ்ச உதவிக்கு என்கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்தா இவரை போலீஸ் கமிஷனர் ஆக்கிருப்பேன். உங்க அப்பா இன்னும் ஹெட் கான்ஸ்டபிள், இவரை போலீஸ் கமிஷனர் ஆக்குறீங்களே, அப்படி என்ன நான் உதவி செஞ்ச? முதல்ல காயத்துக்கு மருந்து. தேவர் இன்னும் யூனிஃபார்ம்ல தான் இருக்காரு, தெரியுதா? அப்பா, இன்னைக்கு காலேஜில இருந்து நான் வரும்போது மூணு கேடிங்க என்ன கடத்த பார்த்தாங்க. நடக்காது. நடந்துடுச்சே. ஆபத்து நேரத்துல இவர் வந்து போடு போடுன்னு போட்டு அந்த கேடுங்களை விரட்டிட்டாரு. ராமையா தேவன் மக மேல ஒருத்தன் கை வைக்கிறதா? அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இவையே உன்னை காப்பாத்தனா, அதான் சொல். ஏன்பா, ஊர்ல கேடுங்க இருந்தா அவங்களை எதிர்க்க ஒரு நல்லவர் வேண்டாமா? இவன் நல்லவனா? நான் நல்லவனோ கெட்டவனோ என்ன பத்தி என்ன? கொஞ்சமா சம்பளம் வாங்கியும் லஞ்சம் வாங்காம இருக்கீங்களே, நீங்க ரொம்ப நல்லவர். ஐஸ் வைக்கிறியா? என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவோ ஆசி வார்த்தைகளை சொல்லி லஞ்சம் கொடுத்தோம், அந்த ஏற்றுராமையா வாங்க மறுத்துட்டான். அதோடு இல்லாம நம்ம பாசையும் உள்ள தள்ளிட்டான்னு அந்த ரவுடி பசங்க பேசுனதை நான் என் காதால கேட்டேன். நம்ம தமிழ்நாட்டுல யார் ஒருத்தர் கை சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே தெய்வம். அப்படிப்பட்ட நல்லவருடைய மகளை காப்பாத்துறதுக்காக நான் தலையிட்டேன். நீ தலையிட்டு தலையில அடி வாங்கிட்டு வந்தியா? இரு, ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன். அப்பா, கவனிக்கிறேன்னா இது போலீஸ் பாஷையா? நம்ம பாஷ. நான் வரட்டுல? எங்க போற? ஊரும் புதுசு, உறவுக்காரங்களும் இல்ல, நீ எங்க போவ? எனக்குன்னு ஒரு இடம் எங்க இருக்குமோ அதை தேடி போக வேண்டியதானே. அந்த இடம் இங்க இருக்குப்பா, நீ எங்க போவ? ராஜா, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க அப்ப ரத்தம் சிந்தனும், இல்லாட்டி போனா அண்ணன் ரத்தம் சிந்தனும். கமலாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் கண்ண மூடிட்டான். அந்த குறைய போக்குறதுக்கு தான் நீ வந்திருக்க. ராஜா, நான் சொல்றதை கேளு. கடவுள் என்னைக்குமே தன்னுடைய கணக்குல தப்பு வைக்க மாட்டான்.
என் மகனை எடுத்துக்கிட்டான், அதுக்கு பதிலா உன்னை என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். இப்ப நீ எனக்கு மகன், நான் உனக்கு அப்பேன். எங்க கைய கொடு. இந்த பாசத்துக்கு நான் அருகதையானவனான்னு பாக்குறேன் ராஜா. நான் ஜாதியில தேவப்பா. யாராவது எங்களுக்காக ஒரு சொட்டு வேர்வை சிந்தனா அவங்களுக்காக எங்க தலையே கொடுக்க நாங்க தயங்க மாட்டோம். ஆனா நீ எங்க குடும்பத்துக்காக உன் ரத்தத்தை சிந்திருக்கிய, உனக்கு நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன். மகனுக்கு அப்ப நன்றி சொல்றதாவது. நீங்க உணர்ச்சியில உறவை சீக்கிரம் உண்டாக்கிட்டீங்க, ஆனா இந்த உறவு கடைசி வரைக்கும் அருந்து போகாம இருக்கணுமே ராஜா. உறவுங்கிறது கயிறால கட்டி வைக்கிறது இல்லப்பா, அருந்து போறதுக்கு அது பாசத்தால கட்டப்படுறது. சரிப்பா, நான் ஒண்ணு சொல்லறேன், உனக்கு என்னைக்கு அந்த உறவை ஏத்துக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ எனக்கு கை கொடுத்தீங்கன்னா போறோம். அண்ணா, அப்பா யூனிஃபார்ம்ல இருந்தாதான் ஹாட், இல்லன்னா சாஃப்ட். யூனிஃபார்ம் சொன்னோட ஞாபகம் வருது அம்மா, சம்பள பணத்தை பாக்கெட்ல வச்சிருக்கேன், அத பத்திரமா பீரோல வச்சு போட்டு. ஆமா, இங்க எல்லாம் பெரிய திருடர் இருக்கிற மாதிரி. இந்த ஹெட் கான்ஸ்டேபிள் வீட்டுக்குள்ள எந்த திருடனும் வர முடியாதுப்பா. காலத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலையே. பாத்தியக்காரனா வர்றாங்க, திடீர்னு பேங்க்கு வெட்டு வைக்கிறாங்க, திறக்க முடியாத பூட்டை கூட எப்படியோ திறந்துறாங்க. ராஜா, இவங்களை மட்டும் நான் புடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் யாரு தெரியும் இல்ல? யாரு? ஏட் ராமையா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ராமையா தேவர். இரு இரு, என்கிட்ட கிடைக்காமையா போயிட போறாங்க. நீயாவது நான் செத்ததுக்கு அப்புறம் பியூகிள் வாசிச்சு என்ன பெரிய ஆபீசர் ஆக்கிடுறான்னு சொன்னார். நான் அதை மாதிரியே செஞ்சேன். அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை எடுத்து வாசிப்பேன். அப்புறம் எங்க அப்பா எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நானும் பெரிய ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இத்தனை வருஷமா ஏட்டாவே காலத்தை ஓட்டிட்டேன், இனிமே அது எனக்கு பெரிய உத்தியோகம். ஆனா ஒண்ணு, எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன், என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா? ஏதோ நீ பிள்ளையாட்டம் வந்திருக்கிறியே, நாளைக்கே உன்னை சுவீகாரம் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். நீ தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எனக்குன்னு சொல்லிக்க யாருப்பா இருக்கா? ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, என்னதான் இருந்தாலும் அவன் அடுத்த வீட்டு சொத்து தானே. வருஷத்துக்கு ஒரு நாளாவது வாழ்ந்தானே எங்க அப்பேன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மகன் இல்லையே. கடைசியில இந்த ஏட்டு ராமையா தேவன் கொள்ளி வச்ச மகன் இல்லாம அனாதையா சாக போறான். அப்பா ஐயா, நீயா
என்ன அப்பா கூப்பிட்டேன். ஆமாப்பா ராஜா, இது நிரந்தரமான அன்பா இல்ல என் ஆறுதலுக்காக சொல்றியா? இல்லப்பா உண்மையாக சொல்றேன், உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, அதே மாதிரி எனக்கு யாரும் இல்லை. நான் உங்களுக்கு மகனா இருக்க சம்மதிக்கிறேன் ராஜா. அப்படின்னா நாளைக்கே சுயகாரத்துக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? சரி. ஐயா கொடுக்க கால உழுத்து கூப்பிடு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காய்சா தீர்காய்சா. பெங்களூர்ல லட்சுமி பேங்கிங் சொசைட்டியை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுல ஒரு கேடியை ஃபாலோ பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க வந்த உடனே உங்க கண்ணுக்கு சிக்காம அவன் காணாம போயிட்டான். எஸ் சார். இவ்வளவு பெரிய ஜனசமுத்திரத்துல அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் ராதர் டிஃபிகல்ட். போட்டோவும் இல்ல, பிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல. அந்த கேடியை நான் நேர்ல பாத்துக்கேன் சார். அவன் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். ஐ சி ராமையா, உங்க 20 வருஷ சர்வீஸ்ல ஊட்டில எல்லா மூலமுடுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியும் சார். குட். இன்ஸ்பெக்டர் பிரசாத் உங்களுக்கு உதவியா சில அதிகாரிகளை அனுப்புறேன். அண்ட் ராமையா, இவர் கூடவே இருந்து இவருக்கு எல்லா உதவியும் செய்யுங்க சார். என்னப்பா? தங்கம். இல்ல சார், ராஜா. ஆமா சார், தங்கராஜா பிள்ளை தேவர். என்னப்பா அது, தங்கராஜா பிள்ளை தேவர்? குறும்புகார பையன் சார். எனக்கு பிள்ளையா வந்திருக்கிறான்ல, அதனால பிள்ளை. என் கூட சேர்ந்துட்டான்ல, அதனால தேவர். ஓஹோ, அதுதான் இவ்வளவு சிபாரிசா? சரி சரி, உள்ள கூட்டு போங்க. எதுக்கு? போலீஸ் உத்தியோகம்னா சும்மாதானா? முதல்ல உனக்கு வைத்திய பரிசோதனை நடத்தணும். இதுபார், நாளையில இருந்து இந்த ஹீரோ கிராப் எல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல வெட்டி எறி. ஐயா சொன்னதை கேட்டியா ராஜா? நாளை காலையில நம்ம பார்பர் முன்சாமி வர சொல்றேன். முடிய நல்லா ஒட்ட கட் பண்ணி சம்மர் அடிச்சுக்க. போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டீங்கன்னா பாதி கேடிங்க உன்னை பார்த்து பயப்படுவானுங்க. மீதி கேடிங்க தான் இந்த ஏட்டு ராமையா தேவரை பார்த்து பயப்படுவானுங்க. அப்புறம் இந்த டவுனே அப்பங்கிட்டையும் அவங்கிட்டையும் டவுன் இல்ல சார். ராஜா, ராஜா, பூட்ஸ், ஷூஸ். ராஜா சார், ஷூஸ். ராஜா, ராஜா சார், என்னது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமில்ல தேவை, சாதாரண வலிப்பு தான். பூட்ஸ் வாடப்பட்டா சரியா போயிடும். கான்ஸ்டபிள்ஸ், பூட்ஸ் கேட்டு மூக்கிட்ட காட்டுங்க. ராஜா, முருகா, ஒன்னாத்திரி கொஞ்சம் தண்ணி கொண்டா. என்ன ராஜா? காக்கா வலிப்பு. எப்ப இருந்து? அது சின்ன பிள்ளையில இருந்து. அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும். பையனுக்கு வேற வேலைதான் பாத்துக்கணும். ஏன் சார், இங்கே வேலை கொடுத்தீங்கன்னா நானும் கூட பாட பாத்துக்குமே இல்ல. நாளைக்கே ஏதாவது கேஸ் பிடிக்க போறான்னு வச்சுங்க. அந்த நேரத்துல வலிப்பு நோய் வந்துட்டா அவன் உயிருக்கு தானே ஆபத்து. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா முதல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? இங்கே இருப்பா, சாயந்தரம் என் கூட போகலாம். வேண்டாப்பா, இங்க வந்ததுனாலதான் கொஞ்ச நாள் இல்லாம இருந்த வலிப்பு மறுபடியும் வந்துருச்சு.
நான் இங்க இருந்தேன்னா மறுபடி வலிப்பு வந்துடும். நான் போயிட்டேன்னா தான் மறுபடி வலிப்பு வராது. நான் மறுபடி என்ன ராமையா யோசிக்கிறீங்க? நான் பையனை தான் சார் சுவீகாரம் எடுத்தேன், வலிப்பு எடுக்கலீங்க. உத்தியோகம் நடக்குதுங்க கழுத, நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்னன்னா நாளைக்கு இந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்து தாலி கட்டுற நேரத்துல வலிப்பு வந்துருச்சுன்னா எல்லா பயிலும் கேவல பிடிச்சு விடுவானே. தாலி எதுக்குங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சு விடுறேன். அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா? என் அத்தை அவ பெத்த எமெத்த 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 எமெத்த. அட ஈரோட்டார, நீங்களா? நான் அவிகள் நினைச்சேன். இது என் பொண்டாட்டிங்க. யாரா இருந்தாங்க புது இடத்துல இப்படி விளையாண்டீங்க? புக் பண்ணிடுவேன். ஆமா, இங்க ஒரு ஆம்பளை வந்தானா? எனக்கு நீங்க ஆம்பளை இல்லீங்களா? ஆட இவிக கூட அழகத்தா இருக்காங்க. என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. ஊருக்கு வா சொல்றேன். சாரி மேம், வண்டி வரத கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நேர்ல சந்திக்கிறோம் இல்லையா ராஜா? நோ நோ, யுவர் மிஸ்டேக்கன். என் பேர் ராஜா இல்ல, மஸ்தான். பேர மாத்திக்கலாம், ஆனா என் மனசுல பதிஞ்சு போன உங்க உருவத்தை மாத்திக்க முடியுமா? மேல இருக்கிற கடவுள் பண்ற பெரிய மிஸ்டேக். சில சமயத்துல ரெண்டு உருவத்தை ஒரே மாதிரி படைச்சிடலாம். நீங்க நினைக்கிற ராஜா நான் இல்ல. நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆனா என் இதயத்தை ஏமாத்த முடியாது. நீங்க ராஜா தான். இத பாருங்க, உங்களை நான் இத்தனை நாளை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீங்க யாரையோ தேடிட்டு பழிய என் மேல போடுறீங்க. உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கலாம், ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல ராஜா. ஏதோ விபத்துல சிக்கி நீங்க இறந்து போயிட்டதாக சொல்லி எனக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. அந்த கல்யாண நேரத்துல உங்களை நேர்ல பார்த்த உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மாலையும் தூக்கி போட்டேன், கல்யாணமும் நின்னு போச்சு, ஆனா நீங்க தான் நிக்கல, எங்கேயோ மறைஞ்சு போயிட்டீங்க. மை காட் மேடம், என் பேர் ராஜாவும் இல்ல, நான் எங்கேயும் மறையவும் இல்ல. என் வாழ்க்கையிலேயே உங்களை சந்திக்கிறது இதான் முதல் தடவை. ராஜா குட் பை. டாக்ஸி.
உனக்கு என்ன அழகு, பூவுக்கு என்ன பெருமை, பொண்ணுக்கு என்ன அழகு, பூவுக்கு என்ன பெருமை, உன் கண் எழுதும் தமிழ்கோலங்கள் போனக்கி, பொண்ணுக்கு என்ன அழகு, பாடுபட்டு இவ்வளவு பணம் சேர்த்திருக்கா? அப்பா ராஜா ஏழுதான்,
ஆனா ஏழ்மைங்கிறது குத்தமா? குத்தம் மட்டும் இல்லமா, அது கடவுளால கொடுக்கப்பட்ட தண்டனை கூட சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க, எனக்கு மாப்பிள்ளை அவருக்கு அந்த ராஜாவுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அவரை நீ மறந்துரு, நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். சமாதானப்படுத்துற அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தா இந்த அர்த்த ராத்திரியில உங்களை தேடி நான் ஓடி வந்திருக்க மாட்டேன். நாளைக்கு என்ன ஆகும் யோசனை பண்ணியா? நாளைய பத்தி எனக்கு கவலையே இல்லை. கற்பனையில நாம எவ்வளவு கோட்டை கட்டியிருப்போம், அந்த கோட்டை கிடைக்காட்டாலும் எனக்கு குடிசையாவது கிடைச்சா போதும் ராஜா. ஆசையை நம்பி பாசத்தை உதறி தள்ளிட்டு வர்றது அவ்வளவு நியாயம் நினைக்கிறேன். மனப்பூர்வமா உங்க அப்பா சம்மதிக்கலன்னா நீ என்ன மறந்துரு ராஜா. மரியாதையா வீட்டு சின்ன குழந்தையா இருக்கும் போது பெத்தவங்க நெஞ்சல மிதிச்சா அது விளையாட்டு, இப்ப மிதிச்சா தாழ முடியாத வேதனை. அவங்க மனசு தாங்காது. இதை விட ஒரு உதவி உனக்கு தேவையில்லைமா. லாபம் கிடைக்குதுன்னு உன்னை தங்க வைக்காம அது பாவம் நினைச்சானே அந்த ராஜாவை நான் இப்பத்தாம புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாத்திரம் இல்லம்மா, என் மனசு சேர்த்து இந்த ராஜா பிடிச்சிட்டான். ராஜா பணத்தால நீ தாழ்ந்தாலும் குணத்தால ரொம்ப உயர்ந்துட்டப்பா. இது நீதான் என் மாப்பிள்ள, நீதான் என் மாப்பிள்ள. என் சொத்தை உரை கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே வந்த உயர்ந்துடும். ராஜா நாளைக்கே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுறம்மா. வாழ்க்கையை தொடங்க போற நாளாச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் ஆசை நிறைவேற போகுதுன்னு எவ்வளவோ ஆனந்தப்பட்டேன். உங்களை எதிர்பார்த்து அடிக்கடி வாசலையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க வரல. விருந்தாளிகள் வந்துட்டாங்க, மணி 8 போது, ராஜா எங்க காண இன்னும்? எதுக்கு திடீர்னு மறைஞ்சீங்கன்னு எங்க யாருக்குமே புரியல. மறைஞ்சவரை நேர்ல சந்திக்கிற நேரத்துல ஏன் உங்களையே நீங்க மறைச்சுக்கிட்டீங்க அதுவும் எனக்கு புரியல. சார் வணக்கம். வணக்கம், வாங்க ஜெகராஜ். எப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். தேங்க்யூ. என்ன சமாதானம்? ஒண்ணு இல்ல, இதுவரைக்கும் என் குறைய யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. இப்போ எப்படி சொல்றதுன்னு புரியல. சொல்ல முடியாத காரியத்தை கண்டுபிடிக்க வழி கேட்கணும்னா நீங்க ஜோசியரை தான் பாக்கணும். நான் டிஐஜி ரவுடிசத்தை டீல் பண்றேன் தவிர ராசிகளை இல்ல. நான் சொல்ல போறது ஒரு சிநேகிதனை பத்தின விஷயம். எந்த சிநேகிதன், என்ன பேர்? அதான் எஸ்எம் ராஜரத்னம். மக்களர் ராஜரத்னம்னு சொல்லுங்க. அந்த ராஸ்கல் என் கையில சிக்காம ரொம்ப நாள தப்பிச்சுக்கிட்டே வர்ற அந்த அயோக்கியனை பத்தின விவரம் ஏதாவது தந்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நீங்க பெரிய உதவி செஞ்ச மாதிரி. சார், அந்த திருட்டு போய் இவ்வளவு பெரிய தில்லுமுண்டுக்காரன் எனக்கு தெரியாது. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட முடக்கிட்டேன். எதுல முடக்கிருக்கீங்க? அதான் அந்த கடத்தல்ல அந்த பொருளை நீங்க பிடிச்சிட்டீங்க. அவன் பேர்லயே அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணா. புரியல. ஒண்ணு இல்ல, ரொம்ப சின்ன விஷயம்தான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதுல இருக்கு. அந்த பணம் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக அதுக்கு இருக்குன்னு 1-2 லட்சம் செலவான கூட பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் கஞ்சான கட்டினா. எந்த கண், எடதா வலதா? ஏதோ ஒண்ணும் ஜாட காட்டினா போதும். எனக்கு 3வது கண்டு மூன்று தெரியுமில்ல மிஸ்டர் ஜெகநாத். உங்க பாஷையில 1-2 போனா பரவாயில்லன்னு சொன்னீங்களே, அது எங்க பாஷையில லஞ்சம். என்ன விலை கொடுத்தா வாங்க பாக்குறீங்க? இந்த ஆள் இனிமே இங்க வந்தா வெரி குட் டேஜி சார். இன்னைக்கு எனக்கு தான் வெற்றி. நான் ஜெயிச்சிட்டேன் பந்தயத்துல. என்ன வளர்றீங்க? ஒண்ணுல சார், நம்ம வியாபாரிகள் சங்கத்துல ஒரு பிரச்சனை. நம்ம டிஐஜி சார் கை ரொம்ப சுத்தம். நான் சொல்ல 1-2 பேர் அது இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருன்னா பார்த்தேன், ஜெயிச்சுட்டேன். எங்க அப்பா ஐஜி இருந்தவர், நான் டிஐஜி. எங்க வம்சத்தை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. இனிமே என் குணத்தை இப்படி டெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சார் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி. மன்னிக்கணும், இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன். ஹலோ மிஸ்டர் ஜெகநாத், என் பேர் ஜெகதீஷ், டிஐஜியோட மகன். கிளியரா சொல்ல போனா ஒரே மகன். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா கிட்ட நீங்க லிப்ட் கேட்டீங்க, அவர் மறுத்துட்டாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு லிப்ட் கேட்கறேன், தர முடியுமா? ஓஎஸ் கமியர். தேங்க்யூ. உங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக அப்பா கிட்ட நீங்க ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்டேன். அவர் ஆத்திரமா இருந்ததையும்
நீங்க அடங்கி போனதை நான் பார்த்தேன். இதோ பாருங்க, என் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை, அதுவும் செல்ல பிள்ளை. உங்க காரியம் நடக்கணும்னா உங்களுக்கு தேவைன்னா ஐ மீன் ஜெகதீஷ். ஆனா ஒண்ணு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே, கலந்து மார்க்கெட்ல நீங்க விடுறீங்க, இதை சாப்பிடுற ஜனங்க உங்களை விடுவாங்களா? ஜனங்க விளம்பரத்தை தானே பாக்குறாங்க, சரக்கைய பாக்குறாங்க. இது என்ன மாவு? இது ஒரு சீப் பவுடர். இதோட ரியல் ஃபேஸ் பவுடர் கலந்து டப்பாவில் அடைச்சு. இது பத்தியா சுதேசி துணி, இது விதேசி ஸ்டாம்ப். இது என்ன தெரியுதா? இந்தியன் விஸ்கி, ஃபாரின் பாட்டில். பாட்டில் வெளிநாடு, லேபிள் வெளிநாடு, கார்க் வெளிநாடு, ஆனா சரக்கு உள்ளூர். நான் இதை குடிக்கிறவங்க ருசி தெரிஞ்சுக்க மாட்டாங்களா ஜெகதீஷ்? ருஜிக்கா குடிக்கிறான், ரோலிங் தானே குடிக்கிறான். அப்படியே நீங்க பணத்தை ரோல் பண்றீங்க இல்லையா? கரெக்ட். வண்டர்ஃபுல் மிஸ்டர் ஜெகநாத், இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற பிசினஸ்ல 1000 தான் சம்பாதிக்க முடியும். பராஸ், நான் உங்களோட நீங்க சேர்ந்து இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போற பிசினஸ்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். சில்வர் கோல்டு, வெள்ளி தங்கம். ஆமா, ஓஏச்சிக்கு சொல்லல, வேற யாராவது பண்ணிருப்பாங்க. முள்ளும் கத்தி வச்சிருக்காங்க. புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா வெட்டுறது குத்துறது. சாப்பிடுற இடத்துல எனக்கு வெட்டிக்கிறது. சாப்பாட்டுக்கா தா இப்ப வெட்டுறாங்க. அது என்னதுங்க, கிளாஸுக்குள்ள துணிய வச்சிருக்காங்க. குத்திக்கிட்டா ரத்தம் வந்தா கட்டு போடுறதுக்கு முழுகு. ஏண்டி என்ன துப்புற? நீ தானே கூட்டு வர சொன்னீங்க. உப்புமில்ல உரப்புமில்ல சப்புனு கிடக்கு. குப்பை உரப்பை தான் குப்பியில் அடைச்சு வச்சிருக்கானே. குப்பை கொட்டுற தின்னு நம்மளே எடுத்து போட்டுக்கிறதுக்கு இவன் கணக்கு காசு கொடுக்கறது. நமக்கு போடுற மாதிரி அவன் ட்ரெஸ் பண்ணிருக்கான். அமீனா மாதிரி வெள்ளை சிவப்புமா ட்ரெஸ் பண்ணிருக்கான். எக்கச்சக்கமா ஏதாவது பேசி தொலைச்சினா 3 பேரை கூப்பிடுவான். தின்னு தொலை. அட இங்க வரங்க ஜெண்டு. கண்டதுல கைய வைக்காத, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மானத்தை வாங்காத மூதையை தின்னு. எனக்கு ஈரோட்டார ஏன் நமக்கு இல்ல? இதை கொண்டாந்து வச்சார அமீனா, அவரு கூட அழகாத்தா இருக்காரு. என்ன தவிர உனக்கு எல்லாரும் அழகாத்தா இருக்காங்க மூதேவி. எனக்கு சட்டில சர்பத்தா? இது சர்பத்து இல்லைங்க, இதுலதான் கை கழுவணும். எனக்கு இதுல கை கழுவுறதா? கால் அலம்ப முடியாது. ஐயா அங்கிட்டால பாருங்க யாருன்னு. பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா, என் அத்தை அவ பெத்த என் மெத்த. ஆட்டு முடிஞ்சு போச்சு, திருப்தி தானே புறப்படுறது? முடிஞ்சு போச்சுங்களா? முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு, வந்து தொலை. என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. நான் பில்லு கூட கட்ட மாட்டேன், அவனே உனக்கு பிடிக்கும். யாருங்க? தெரிஞ்சவங்க, சரியான பைத்தியம். என்ன சார் வேணும்? என்னம்மா சாப்பிடுற? பைனாப்பிள் கிரீம். 2 பைனாப்பிள் கிரீம் கொண்டு. கடங்கார ஒருத்தன் வந்து உட்கார்றான், என்னை பார்த்தா புடிச்சுக்குவான். இங்கே அவன் போனோட நான் வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஏதாவது புதுசா ஏற்பாடு பண்ணிருக்கியா? அந்த டேபிள் பக்கம் பாருங்க.
கேட்டது பிடிச்ச தனியா வந்திருக்கு ட்ரை பண்ணா மேல அனுப்பு வேற அம்மா உங்க கூட வந்தாரே கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு அவர் உங்களை மேல வர சொன்னார் எனக்கு தங்கச்சி யாருமே கிடையாது என் அண்ணன் அவர்தான் என்ன மேல வர சொன்னாரு உன்னை வர சொன்னது அவர் இல்ல நான் இந்த ஹோட்டல்ல கதை வந்து கட்டடமே நான் சொன்னபடிதான் கேட்கும் யார் நீ இந்த சிட்டிக்கு முடி சூடாத ராஜா ஆல்மோஸ்ட் எல்லாரும் எனக்கு அடிமை ஆனா சந்தோஷமா இருக்கணும் நீங்க கவலைப்படலையா ஓ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்
இல்லாட்டி அந்த ராஜாவுக்கு உன கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிச்சிருப்பேனா? ஆனா அந்த அயோக்கியம் தான் உன் ஆசையை அப்பப்ப தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்கம்மா. அவர் அயோக்கியம் இல்லப்பா, மறைஞ்சு வாழ அவருக்கு ஏதோ காரணம் இருக்கு. நல்லவன் எப்பவுமே தன்னை மறைச்சுக்க மாட்டாம்மா. உண்மை என்னைக்குமே ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த உண்மைக்கு ஒரு ஆபத்து இருந்தா? அப்பா, நான் இத ராஜா கிட்ட நேரடியா கேட்கத்தான் போறேன். ராஜா கிட்டயா? அவன் எப்ப பார்த்தா எங்க இருக்கான்? இதே ஊர்லதான் இருக்காருப்பா. இருக்கிற இடத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா, அண்ணா உள்ளதா இருக்காரு, போ. ராஜா, என் தங்க கமலா மேல ஆணையா சொல்றேன். அந்த ராஜா செத்துட்டான். கல்லூரி நாட்கள்ல ஏற்படுற காதல்லாம் கடல் மணல்ல பதியில் அடிச்சு விடுமாறு அல வந்து அழிஞ்சு போயிடும். அதையே கல்லில செதுக்கிற சிற்பமா நீ நினைச்சீன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். நான் முட்டாள்தான், ஒத்துக்கிறேன். ஆனா உங்க மாதிரி மணலே அடிச்சு விடணும் ஒன்ன கோமாதா உதாரணம் நானும் அடிக்கிருப்பேன். இப்ப அடிக்க முடியலையே, அழற அழிக்க முடியலையே, கதற பாருங்க ராஜா, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். வெரி குட், வெரி குட். நீ புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னா பழசெல்லாம் தானாவே மறந்து போயிடும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் காலேஜில் படிக்கும் போது பல பெண்களை காதலிச்சேன். இப்ப என்னாச்சு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்து போச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சாட்சிக்கு என் மனைவி மக்களை கூப்பிடட்டுமா? நீங்க ஒரு துரோகி. அப்படியே வச்சுக்க பாவி, இந்த ஜென்மத்துல நிச்சயமா உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. நான் செய்த வேலைக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கே தெரியும். எங்க அப்பாவோட பார்த்தியை தட்டி கௌரவத்தை கெடுத்து உங்களையே நம்பி வாழ்ந்ததே, இது நான் செஞ்ச தப்புதான் ராஜா, தப்புதான். ஏமாந்த எத்தனையோ பெண்களின் கதையை படிச்சிருந்தோம், அதே கதைக்கு என்னையே நான் கதாநாயகி ஆகிட்டது. இது எனக்கு சரியான தண்டனை ராஜா, சரியான தண்டனை. அண்ணா, உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பின்னையே ராதா கிட்ட போய் சொன்னீங்க. என் வாழ்க்கையில தொடர்கதையா அவ வரவேணாங்கிறதுக்காக தான் மேற்கொண்டு என்ன எதிர்க்க. என்னமா சொன்னேன், என்னால நம்ப முடியலம்மா. இன்னொரு தடவை சொல்லு. ஆமாப்பா, எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் என்னை பெத்தவங்களுக்காவது சந்தோஷத்தை கொடுக்கலான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவருக்கே என்ன நிச்சயம் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ ராதா, தேங்க்யூ. நான் உடனே குமாருக்கு ட்ரங்க் கால் போட்டு உன்னை பெண் பார்க்க வர சொல்றேன். என்ன ராமையா, 20 வருஷத்துக்கு மேல இந்த போலீஸ் உத்தியோகத்துல இருக்க, இன்னுமா 10,000 ரூபாய் சேர்க்கல? சேர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு ஏதுப்பா சம்பளம், நான் ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் தானே. சம்பளத்தை யார் கேட்டா? சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ரா இன்கம் வருமே, அதுதான் ராமையா கூடுதலான வருமானம். என்ன சொல்ற, என்னப்பா புரியாத ஆளா இருக்க? நாசுக்கா சொன்னா ஏனா, நல்லா சொன்னா லஞ்சம். லஞ்சம் செல்வம், நான் தேவப்பா. இத்தனை வருஷமா குற்றம் செய்யறவனை பிடிக்கிறதுக்காக இந்த கையை நீட்டிருக்கிறேன். தவிர நான் குற்றம் செய்ய இந்த கையை நீட்டதில்லப்பா. எனக்கு கௌரவம் மானம் இதுதான் பெருசு. நான் என் மகளுக்கு கொடுக்க போற சீதனம் அதன். பெண்ணு எடுக்கிறவங்க பெண்ணு வரும்பொழுது எவ்வளவு பொண்ணு கூட வருதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர கௌரவத்தை இல்ல ராமையா. என் மகனை மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும்னு நீ விரும்பினா என் அந்தத்துக்கு தக்கபடி நீ எனக்கு 10,000 ரூபாய் தரணும். அப்படி தர முடியலன்னா என் மகனுக்கு பணத்தோடையும் அழகோடையும் 1,000 பெண்கள் தேடி வருவாங்க. 1,000 பெண் தேடி வருங்க, ஆனா அத்தனை என் தங்கையாக முடியாது. மேல தங்கத்தை போட்டுட்டு வர்றவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள தங்கமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னமோ சர்வசாதாரணம் 1,000 பெண் தேடி வரும்னு சொல்லிட்டீங்களே, அதே மாதிரி என் தங்கச்சிக்கு 1,000 மாப்பிள்ள தேடி வரும்னு நான் சொல்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகும்? அடே, அவ்வளவு ரோஷமா பேசுன, வேற மாப்பிள்ள தேடிச்சிங்களே. ராஜா நீ சும்மா இருப்பா. நான் வேற மாப்பிள்ள தேடிக்கிறதா இருந்தா உன்னையம்பா தேடி வரணும். உன் மகனுக்கு என் மகளை கல்யாணம் முடிக்கிறதா 10 வருஷத்துக்கு முன்னாலேயே நாம பேசி முடிவு பண்ணது தானே? அன்னைக்கு இருந்த நிலைமையே வேற. அன்னைக்கு உன்னை வாடா செல்வம்னு கூப்பிட்டேன், அப்புறம் வாப்பான்னு கூப்பிட்டேன், இப்ப நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், வாங்க செல்வம்னு கூப்பிடுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமை தான்ப்பா. ஆனா ஒண்ணு, வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம், ஆனா வாக்கு மட்டும் மாறக்கூடாது. வாக்கு வேற, வாழ்க்கை வேற. இன்னைக்கு இந்த அளவு
செல்வம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என் பேரை கூட மாத்திருவாங்க. இந்த செல்வத்துக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா பாசம் இல்ல, பந்தம் இல்ல, எதுவுமே இல்லை. பாருங்க, நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். நாம போகும்போது மண் சட்டியில தான் கொள்ளி எடுத்துட்டு போவோம். பணம் இருக்குங்கிறதுக்காக பொன் சட்டியில எடுத்துட்டு போக மாட்டோம். அனாவசியமா பேச வேண்டாம். ராமையா, உன்னால 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாது. செல்வம் என் கொண்டவன் பையனுக்கே கொடுக்கறதா? நான் ஊரெல்லாம் சொல்லிட்டப்பா. என் மகள் அதையே நம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சம்பந்தம் நடக்கலன்னா என் வார்த்தையும் பொய்யாயிடும், என் மகளோட வாழ்க்கையும் பாழாயிடும். செல்வம், உன் காலை பிடிச்சு கேட்கிறேன். அப்பா, என்னப்பா செய்யறது? வயசால என் உடம்பு விளையாட்டி போனாலும் ஒரு பொண்ணை பெற்றுட்டேனே வளைஞ்சுதான் தீரணும். செல்வம், எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் கொடுப்பா. நீ கேட்ட பணத்தை என்னால கொடுக்க முடியுமான்னு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ரொம்ப நன்றிப்பா. நன்றி. அப்பா அப்பா, எனக்கு கமலதான்ப்பா வேணும். எனக்கு பணம் தான் வேணும். தன் மகனை கட்டிக்க 10,000 ரூபாய் கேட்டாரு. அதுதான் உலகம். இப்போது அவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டமே, அவங்க கிடக்கா உனக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்காது. பல வருஷமா என் மனசுல வளர்த்த ஆசைய எப்படி நான் ஒரு நாள் அடிச்சிட முடியும்? அவர் இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ அந்த சேகரத்தான கல்யாணம் பண்ணிக்கணும். கவலைப்படாது, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி. மரியாதை எல்லாம் வெளியே போகாம இருக்கணும்னா நான் உள்ள இருந்துதான் தீரணும். என்ன உளறல? நேத்த
ராத்திரி யாரோ திருட்டுத்தனமா மாடியில இருந்து இறங்கி போறதா சொன்னாங்களே, அது நான் வீட்டுக்கு வந்தது நீங்க. ஏம்மா இருட்டுல வந்தது யாருன்னு அடையாளம் தெரியலையா, இல்ல வந்தது யாரு போனது யாருன்னே தெரியலையா? ராதாவுக்கு தப்பா பேசுனீங்க. நேற்று ராத்திரி நான் இங்க வந்தது ராதாவுக்கு தெரியாது, இதுதான் ராதா வீடுன்னு எனக்கு தெரியாது. திருட வந்தேன். ஆமா இதுதான் ராதா வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். வந்தது இவங்க வீடுதானே, இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? இந்த வீட்டு வேலைக்காரி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். வந்ததுக்கு சாட்சி இரும்பு பெட்டி. இரும்பு பெட்டியா? ஆமா உங்க வீட்டு இரும்பு பெட்டியை திறந்து பாருங்க, அதுல 20,000 ரூபாய் பறங்க. சாட்சியங்களும் அதை சரியாக நிரூபிக்கின்றன. எனவே சட்டப்படி குற்றவாளி ராஜாவுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். இந்த போலீஸ் இலாக்காவே உங்களுக்காக பெருமைப்படுது. மகன் கூட பார்க்காம அவன் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே அவனை கைது செஞ்சீங்களே, யூ ஆர் ரியலி கிரேட். இப்ப நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க, அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ ஆம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. கன்கிராச்சுலேஷன்ஸ்.
திருடன 20,000 10,000 நம்ம வீட்டுல வச்சான். பாக்கி 10,000 நான் சொல்றேன். நீ எங்கப்பா வந்த? திருடன ராத்திரி ராஜா எங்க வீட்டுக்கு வந்தார். அப்பா கேட்ட 10,000 அவர்கிட்ட கொடுத்தார். இன்னொரு 10,000 வச்சு கல்யாண ஊர்வலம் விருந்தெல்லாம் ஜாம் ஜாம்னு நடத்த போறதா சொன்னார். நீ சொல்றது உண்மை? உண்மைதாங்க. இதோ 10,000. பிறந்தவங்களுக்கு கூட இத்தனை பந்தபாசி இருக்காது. என் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தன் கையில விளங்க மாட்டிக்கிட்டார் ராதா. அண்ணே கோடியில ஒருத்தர் உன் தலையை நான் எடுத்தேன். என் பொண்ணோட வாழ்வுக்காக அவன் தலையே கொடுத்தானே. அவனை உடம்பு நோக நான் அடிச்சனே. எனக்கு மன்னிப்பே கிடையாது. கடவுள் தன்னுடைய கணக்குல இந்த தடவை தப்பு பண்ணிட்டான்டா. கடவுள் கணக்கு என்னைக்குமே தப்பாதுப்பா. அவன் தான் கரெக்டா என்ன உள்ள தள்ளிட்டான். ஆமா, உன்னை உள்ள தள்ளிட்டான். எங்களை தண்டனை அனுபவிக்க வச்சுட்டான். இந்த பாரு, என்னுடைய மகள் இல்ல உன்னுடைய தங்கையோட கல்யாணத்துக்காக நீ திருடுன. இந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ திருடன்னு ஒத்துக்கிட்டேன். உண்மை தெரியாம இந்த பாவி உன்னை அடி அடின்னு அடிச்சப்போ நீ செய்த தியாகத்தையெல்லாம் மறைச்சு இன்னைக்கு திருடனா நின்றுட்டு இருக்க. நல்லவன் நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், கடவுள் இந்த தடவை நிச்சயமா தன்னுடைய கணக்குல தப்பு பண்ணிட்டான். அப்ப இப்ப உங்களுக்கு உத்தியோகம் வசந்து போச்சு. நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க. உங்க மகனுக்கு ஸ்வீட்ஸ் கொண்டாருல? ஸ்வீட்ஸா? ஏண்டா அப்பனே கேலி பண்றியா? வாழ்க்கையிலேயே முதல் தடவையா அப்பா அழுதது சப் இன்ஸ்பெக்டர் அன்னைக்குதான். என் கௌரவத்தை உயர்த்துறதுக்காக தன் கௌரவத்தை குறைச்சுக்கிட்டாமா? அதை அடக வச்சு என்ன சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கிட்டாமா? அந்த நல்லவன் எனக்கு வீட்டுல இருந்திருந்தா நான் ஒரு பெரிய விழாவை கொண்டாடி இருப்பேன்னு சொல்லி சொல்லி அழுதாருண்ணாங்க. அதெல்லாம் சும்மாடா, நான் ஏன் அழணும்? ஏங்குறேன். ஏங்குறீங்க? உண்மையிலேயே பாசத்துக்காக நீங்க ஏங்குறீங்க. என்ன மகனை பிடிச்சு கொடுத்துட்டு அப்ப பேரும் பதவியும் வாங்குறான்னா ஏங்காம என்னடா செய்வான்? நீங்க திருட இல்ல, சத்தியமா திருட இல்ல. ஆமா, நீதான் பறி கொடுத்தவளாச்சு. நீ திருடனா இல்லையாங்கிற உண்மைய ஓ ராதாகிட்டே பேசிக்க. நீங்களும் இருங்க. இல்லன்னா உன்றாதான்னு நீங்க உரிமையோட சொன்னீங்களே, அது அவர் இல்லம் பாரு. பேரை மாத்தி ஏமாத்துறது அவர் பழக்கம். இவ்வளவு தியாகம் என்ன உள்ளவன் ராதா விஷயத்துல ஏண்டா துரோகியான? நீ அவளு கல்யாணம் பண்ணி நிச்சயம் ஆச்சா இல்லையா சொல்லு. அப்புறம் ஏன் நிஜதார்த்தத்துக்கு வர மாட்டீங்க? ஓட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. என் வாழ்க்கையே உங்களுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டேன். என்ன ஏமாத்தணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? இந்த பூட்டிருப்பை செய்யறவனே பூட்டை உடைக்கிறவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. நிச்சயதார்த்த தன்னைக்கு நான் என் வீட்டை விட்டு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ சார் யாரு? நல்ல வேலை இங்க இருக்கீங்க. என் பீரோட சாவி தொலைஞ்சு போச்சு. தயவு செஞ்சு வந்து திறந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான நாள், அதுக்காக புறப்பட்டு இருக்கு. நாளைக்கு வர்றேன். பிளீஸ் பிளீஸ், நாளைக்கும் தள்ளி போட முடியாது சார். நான் இன்னைக்கு ராத்திரி எப்படி பம்பாய் போயாகணும், அதுக்கு அவசியமான பத்திரங்கள்லாம் அந்த பீரோல தான் இருக்கு. வேற யாரையாவது கூட்டிட்டு நேரம் ஆயிட்டதுனால எல்லாரும் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. ஏன் நல்ல நேரம் நீங்க இருக்கீங்க. இந்த உதவிக்கு எவ்வளவு பணம் என்னாலும் தரேன். பணம் இல்ல சார் பிரச்சனை, நான் முக்கியமான வேலையா சார். எனக்காக வாங்க, நான் இன்னைக்கு பம்பாய் போகலன்னா என் வாழ்க்கையே போயிட்டு. இன்னுமா திறக்க முடியல. பிளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பத்திரத்தோட நான் பம்பாயில இல்லைன்னா என் பிசினஸ் க்ளோஸ். ட்ரை பண்ணுங்க. பிளேன் கரெக்ட் ஆயிட்டு புறப்படுதான்னு நான் போன் பண்ணி தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். கஷ்டமா இருக்கு, பறக்கவே முடியல. கொஞ்சம் ட்ரை பண்ணா எதுவுமே ஈஸிதான். இதோ பாருங்க நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கேன்ல. ஏ பேச மாட்டீங்களா? பக்கத்து
அந்த பொண்ணு என் மனைவிதான். உடம்பு கொஞ்சம் வீக் பாடி, திடீர்னு உடம்புல போலாறு இப்படி ஒரு சத்தம் போடுவாங்க, அவ்வளவுதான். அடுத்த ரூம் தாங்க, நீ போய் நீங்க வேலை பாருங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, உடைச்சுதான் தீரணும். சரி உடைச்சிருங்க ப்ளீஸ். இந்த பொண்ணு போட்ட சத்தம் கேட்டு நீ அந்த ரூமுக்குள்ள ஓடின இல்லையா, அதே நேரத்தில் அவளை பிணமாக்கி இந்த பீரோக்குள்ள மறைச்சு வச்சோம். இதெல்லாம் உன்னை மாட்ட வைக்க நாங்க போட்ட திட்டம். ஏன் தெரியுமா, எங்க கூட்டத்துக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி தேவை. எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய பெரிய திறமசாலினி, ஆனா இதை திறக்க உன்னால முடியல. ஏன் தெரியுமா, இதை நீ திறக்க கூடாதுன்னுதான் கதவுல ஒரு உயரை கட்டி அதை நாங்க பின்னாடி பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். பாவம், பீரோவுக்கு பின்னால வெட்டி வச்சிருக்கிறதையோ அதுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கிறதையோ கனவுல கூட உன்னால நினைச்சு பார்த்திருக்க முடியாது. மறுபடியும் நீ வந்து திறக்கும் போது உயரை விட்டோம், கதவு திறந்தது, துணமும் விழுந்தது. இப்ப நீ மனைவி கொன்னுட்ட, அதுக்கு ஆதாரம் நான் எடுத்திருக்கிற போட்டோ. ஏன் லட்சத்துல ரெண்டு வெற்றி, ஒண்ணு கேவலமா வாழ்ந்த இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது, இன்னொன்னு எங்க கூட்டத்துக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி கிடைச்சான். இப்ப நீ எங்க வலையில மாட்டிக்கிட்ட, இனிமே நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்துதான் ஆகணும். அந்த திருட்டு பசங்களுக்கு நடுவில் வெக்கு இல்லாம நின்ன, ஓடி இருந்தா சுட்டு புணமாக்கி இருப்பாங்க, தப்பிச்சிருந்தா சட்டை என்ன தூக்கல போட்டு குணமாக்கி இருக்கும். எனக்கு வழி தெரியல, அதனால விதிக்கு வழியை விட்டுட்டேன். விதி அவங்க கையில என்ன விளையாட்டு பொம்மையாக்கிடுச்சு. அப்புறம் நிலையான வாழ்க்கையது முழுக்கம் தவறினவன் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? ஓடுன, எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏ ராஜா, என்ன பார்த்து இந்த உண்மையெல்லாம் நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல? என்ன தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட, நான் ஒரு திருட அயோக்கியன் எப்படி ராஜா சொல்லுவேன்? என்னையே நம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்லவன் வரணும், நீ என்ன மறக்கணுங்கிறதுக்காக தான் உன்ன விட்டு நான் எங்கேயும் போயிட்டேன். வரதிங்கிற சொல்லு மட்டும் இந்த உலகத்துல இருந்திருந்தா நினைவுங்கிற சொல்லு என்னைக்கோ செத்துருக்கும். அதனால்தான் சில பேருக்காவது மனசுன்னு உன்னை படைச்சு அதுல நினைவுன்னு வச்சிருக்கா அந்த கடவுள். சார், உங்க நேரம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பொறுப்பா, என் நேரம் முடியல, இப்பதான் உண்மை தெரியுது. கமல, நீ இப்படி வாமா, அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசு. பேச ரெண்டு பேரும் பேசிட்டீங்களா இல்லையா? பேசியாச்சுமா, உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? ஓ, ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிக்கிட்டீங்களோ, கருமம் கருமம். இந்த ஏட்டுக்கு அது எங்க புரிய போகுது? அப்பா, நீங்க இப்ப ஏட்டு இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். கருமம் கருமம், அதுவும் மறந்து போச்சு. கமலா வாமா. இங்க வந்த பிறகு இந்த திரை உனக்கு தேவையில்லை. யார நீங்க குற்றவாளி ஆக்கி சிறையில் தரணும்னு நினைச்சீங்களோ அவனே இன்னைக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமே உன் அடையாளம் கட்ட யாருமே இல்லை, நீ சுதந்திர பறவையா பறக்கலாம். நாங்க சாமர்த்தியமா அவன் உள்ளத்தல பார்த்தோம் சார், ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். இவளை கொலை பண்ணினாங்கிற பயத்தை நாங்க அவனுக்கு ஏற்படுத்தாம இருந்தா இங்க இப்படி குஷியா பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். கூண்டோட நாங்கள் அவனோட கம்பி அடிக்கிட்டு. எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க ராணி? நீ ஒருத்தர் உன் பக்கம் இழுக்கணும். யாரு? டிஐஜியோட மகளே. என்னுடைய அண்டர் கிரவுண்ட் பிசினஸ்ல அவனுக்கு பங்குண்டு, பய கொஞ்சம் துடிப்பானவன். எனக்கு ஒரு சின்ன பயம்,
அவன் தீட்டின மரத்திலேயே பதம் பார்த்தான்னா என்னையே காட்டி கொடுத்துருவேன் பயமுறுத்தினான்னா? கவலைப்படாது, அவனை நான் பாத்துக்கிறேன். ஜாகிரதை, அவன் ரொம்ப புத்திசாலி. உன் வலையில அவன் மாட்டுறதுக்கு பதிலா அவன் வலையில நீ மாட்டிட்டு போற, அப்புறம் உன்னோட பறந்துட போறான். இந்த ராணி பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அந்த ஆளோட பேரு என்ன ஜெகதீஷ் பாக்குறேன்? ஒன்ன மாதிரி பெரிய மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் கட்டி வச்சிருக்கிற அந்தரங்க விளையாட்டு மைதானம், சீக்ரெட் பிளே கிரவுண்ட், அதை விட வண்டர்ஃபுல் அதை பத்தியா கிளியோபாட்ரா? போ விளையாடு.
ரொம்ப நன்றி. Yeah,
அழகு பொண்ணு பரலோகம் போச்சு, தாவி இப்போது அந்த பக்கம் போச்சு, போனவனே போனவனே திரும்பி வாடி, போனவங்க நான் பார்த்து விட்டேன் ஓடி வாடி, போனவனே போனவனே திரும்பி வாடி, போனவங்க நான் பார்த்து விட்டேன் ஓடி வாடி, போனவங்க நான் பார்த்து விட்டேன் ஓடி வாடி. சோன்பப்படி சோலாப்பப்படி பார்த்தா இப்படி சாப்பிட்டா எப்படி கண்ணி கொண்டு தாயின் உள்ள தேனே கொலை எப்படி கணக்காக செஞ்சே உனக்காக ¡Gracias!
பேசுறதை விட ஒரு திருடன் உனக்கு முக்கியமான விருந்தாளி ஆயிட்டானா? ஜெகதீஷ், பார்ட்டிக்கு வந்த விருந்தாளி யாரா இருந்தாலும் தாழ்வா பேசப்படாது. சும்மா இருக்கப்பா, மிஸ்டர் ஜெகன்னா ஒரு திருடனுக்கு அழைப்பு அனுப்பி எங்களை அவமானப்படுத்துறது நான் நினைக்கவில்லை. முதல்ல ஹேண்ட் பேக்ல வை. வாங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். சாரி லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இவர் நான் அழைப்பு அனுப்பல, எப்படி வந்தாலும் தெரியாது. உன்னை யார் உள்ள விட்டது? கேட்ல வாட்ச்மேன் இருந்தா, காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வந்தது. உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். ராஜா என் விருந்தாளி, இத வெறுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தாராளமா வெளிய போலாம். உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சு? நம்ம மதிச்சு வந்தாங்களே, அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டாம். ராஜாவுக்கு சேர்த்து தான் மரியாதை கொடுக்கணும். தட்ஸ் கரெக்ட். வெல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல நாள்ல நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். வித்தியாசம் இல்லாம பழக வேண்டிய இந்த நேரத்துல நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு பிரிச்சு பாக்குறேன். வெல்கம் ராஜா, ஐ அம் ராமா ஜிஹெச். டாடி, விரல ஜாகிரதையா பாத்துங்க. கை குலுக்கும் போதே ரெண்டு விரல எடுத்துருவான். விரல் என்ன பிரமாதம்! நீ கை கொடுத்து பாரு, கையே எடுத்தான். வெரி குட் ராஜா, சரியான பதில். நீ ரொம்ப குட் சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். இனிமே விவகாரம் கூடாது, விருந்து நடக்கணும். ராஜா, பெரிய மனுஷனுக்கு நடுவில் ஒரு அயோக்கியனை விட்டு என் மானத்தையே கெடுத்துட்டேன். மிஸ்டர் ஜெகநாத், நல்லவர்களும் உத்தமர்களும் வந்திருக்கிற இந்த இடத்துல திருடனுக்கு அதே வரவேற்புன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்க. உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்க. அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்க. உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் அத்தனை பேரும்
தவறானா சொல்லுங்க, உங்கள் ஆசை நெஞ்சை கொட்டு பார்த்து கொள்ளுங்க. உனக்குத்தான் என் மகன் நிச்சயம் செய்து உன்னை என் மருமகன் ஐயத்துக்கு தயாரா இருந்தேன், ஆனா நீ வரல, எங்கேயோ ஓடிட்டேன். உங்கள் மகன் ராஜாவின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் எவருக்கும் இந்த கடித விவரம் தெரிவிக்காமல் குன்னூர் நெடுஞ்சாலையில் எங்களை சந்தியுங்கள். துணைக்கு யாரையாவது கூட்டி வந்தால் எங்கள் கழுகு கண்கள் அதை கட்டாயம் பார்த்துவிடும். எச்சரிக்கிறோம், எல்லாம் நன்மையாக நடக்க தனியாக வாருங்கள். உங்கள் நலம் கோரும் நண்பர்கள். இது ஒரு சின்ன சாம்பிள், ஆனா ஒண்ணு, என் உயிரை நான் காப்பாத்திக்கிற வரைக்கும் உன் உயிர் எடுக்க மாட்டேன். சோ டோன்ட் வரி. என் உயிர் கடத்தல் தங்க வர கார்ல இருக்கு. பாங்கர் ஜெகநாத்தோட அத்தனை சொத்துக்கு ஒரே வாரிசான அவர் மகன் ராதா கிட்ட இருக்கு. ஜெகதீஷ், டிஐஜியுடைய ஒரே மகன்கிற காரணத்தினாலதான இப்படி ஆட்டம் போடுறேன். நீ பெருசுல்ல, தன்னுடைய கடமை தான் பெருசுன்னு உங்க அப்பா நினைச்சாருன்னா அந்த நிமிஷமே தெருவில போற நாய் கூட உன்ன மதிக்காது. ராதாவை பத்தி உனக்கு தெரியாது, நீதியின் உருவமாயிருக்கிற எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. என்ன மட்டுமில்ல, என்ன போல 100 பிள்ளைகள் இருந்தாலும் நீதியை காப்பாற்றுறதுக்காக அத்தனை பேரையும் பலி கொடுக்க எங்க அப்பா தயங்க மாட்டார்.
மாசத்துல கண்டிப்பா இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ராஜா எங்க இப்ப என் கைக்குள்ள என் பையனை வச்சு வேலை பேசுறியா? நீங்க கொடுத்து நாங்க வாங்குறதா? கமா, இதுல இருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். காசை கொடுத்து என் கண்ணியத்தை விலைக்கு வாங்க முடியாது தம்பி. உங்க கண்ணியத்தை நீங்க பெருசா நினைச்சா உங்களையே செல்லா காசாக்கிடும். ராமையா, இன்னைக்கு உங்க மகளோட கல்யாணம் இல்ல, அதனால ஒன்னா பூட்டி பொண்ணை கொடுக்கறதானே? என் பொண்ணு சும்மா போனாலும் போவாளே தவிர இந்த பொண்ணோட போக மாட்டான். தீரம் பேசுறதை விட விஷயத்துக்கு வருவோம். பக்கத்தில் இருக்கே சுங்கச்சாவடி, அதுதான் எங்களுக்கு டேஞ்சர். பாறை ரொம்ப பலமா இருக்கு. அந்த இடத்தை விட்டு எங்களை தாண்ட வச்சிட்டீங்கன்னா மடையா, முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க தாண்ட முடியாது. அதுக்கப்புறம் சுங்கச்சாவடி. உங்க மக ராஜா உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றத நீங்க செய்யணும். கட்டி புனையில உங்க மக உயிர் ஊதலாடிக்கிட்டு இருக்கு. தங்க இங்க இருந்து நகர்ல, உங்க மக உயிர் அங்க இருந்து நகர்ந்துடும். என்னடா என் மக உயிரை எடுக்கிறதா சொல்லி என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் பயப்படுறாம இந்த ராமையா தேவை இல்லடா. சட்டம் தான் பெருசுன்னு உங்க மகனை நீங்க சாக விட்டீங்கன்னா நாளைக்கு பேப்பர்ல இன்ஸ்பெக்டரின் இணையில்லா தியாகம், கடமைக்காக மகனையே காவு கொடுத்தார்னு உங்க போட்டோ போட்டு சர்க்கார்ல பதக்கமும் பெறுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த பதக்கம் தான் பெருசா தெரியும். ஏன்னா சாக போறது உங்க சொந்த பிள்ளை இல்லையே, சிகார பிள்ளை தானே. ராமையாவுக்கு சொந்த பிள்ளையா இருந்தா இப்படி விட்டு இருப்பானான்னு ஊரார் காரி துப்புனா கூட நீங்க கவலைப்பட போறது இல்ல. யாரா சொன்னா என் சுவீகார பிள்ளைன்னு? என் சொந்த பிள்ளை ராஜா, என் சொந்த மகன். அப்படின்னா உங்க மகனை காப்பாத்துங்க. கடமைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார். சரி விடு ஜம்பு. ஒரே சமயத்துல அவர் மகளோட கல்யாண ஊர்வலத்தையும் மகனோட கடைசி ஊர்வலத்தையும் பார்க்கட்டும். பெரிய பெரிய லட்சாதிபதிகள்லாம் என்ன விலைக்கு வாங்க பார்த்தானுங்க, நடக்கல. இந்த எச்சக்கலை நான் இங்க என்ன இட போட பாக்கு? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இந்த கார்ல வந்தா உங்க கூட நாங்க இருக்கோம்னு தெரிஞ்சாலே போதும். லைன் கிளியர். பொருளும் தப்பிச்சிடும், உங்க பிள்ளையும் தப்பிச்சிடுவான். புறப்படுங்க. பல லட்சம் பெருமானம் உள்ள கடத்தல் சங்கம் இந்த பாதையில வரதா செய்தி வந்திருக்கு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எந்த திருடனும் உங்க கண்ணுக்கு தப்ப முடியாது. மன்னிக்கணும், இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனை கூட்டிட்டு வரதுதான் போறேன். ஆமா ஆமா, எனக்கு மறந்தே போச்சு. குட் லக். அந்த வண்டி? அதுவும் நம்ம வண்டி தான். ஓஹோ, தூக்குப்பா.
வண்டி இருக்கு. நினைச்சீங்க தேவண்டா, சுட்டு பொசுக்கு விடுவோம் படவா. எங்களை சுட்டு பொசுக்கலாம், ஆனா எங்க பாஸ் சும்மா இருக்க மாட்டாரு, பதிலுக்கு பதில் கொடுப்பாரு. கொடுக்கறத பத்தி ஏங்கிட்டயா பேசுற? நான் கொடுத்திருக்கிறேன் தவிர வாங்கினதில்ல. என் மகன் எங்க? அது எங்களுக்கே தெரியாது. ஆனா சரியான நேரத்துல நாங்க தங்கத்தோட சேர வேண்டிய இடத்துல சேரலன்னா உங்க மகனோட உயிர் அது கடவுள் கையில இருக்கா மலையா? இவன் ஒரு மகன் என்ன, கடமையை நிறைவேற்றத்துக்காக இவனை போல ஆயிரம் மகன் இருந்தாலும் அத்தனை பேரையும் பலி கொடுக்க இந்த ராமையா தேவன் தயங்க மாட்டான். சுட்டது கோழப்பயல ஆம்பளையா இருந்தா முன்னால வாழடே, நான் தேவண்டா. ஜெகதீஷ், அப்பா
உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா ஐயா. ஜெயிலுக்கு திரும்பி போகணும். ஆனா என்ன விஷயம், எனக்கு இன்னொரு நாள் லீவ் வேணும். எதுக்கு? எங்க அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கடமை செய்ய போலீஸ் இருக்கு. எனக்கு தெரியும் சார், ஆனா போலீஸ் தேடி கண்டுபிடிக்கிறத விட ஒரு திருட அவங்களை சுலபமா தேடி கண்டுபிடிச்சிட முடியும். நான்சென்ஸ் கான்ஸ்டபிள், டேக் ஹிம். என்ன மீறி நீ போன நான் எந்த அளவுக்கு போவேன்னு சொல்ல முடியாது. என்னை விட்டுடு, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. இதை விட்டா வேற எங்க போவேன்? வேற ஜெயில் தானே? இதை விட அந்த ஜெயில் பரவாயில்ல. என்ன சொன்ன? நான் சொல்றேன்டா, இதை விட அந்த ஜெயிலே பரவாயில்ல. நீ இப்படி இங்க வந்த உன் கூட்டு ரொம்ப சாதாரணம். வந்தவழியை திரும்பிட்டு ஜெகதீஷ்தான் சுட்டுக் கொள்ளும். ரயில்வே ஸ்டேஷன், ஹோட்டல், டாக்ஸி ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் எப்படி அந்த ராஜாவை பிடிச்சாங்க? என் வீட்டிலேயே திருடறான். ஏன் ஓடி ஓடி கரைச்சிட்டியா? இல்ல, உங்க பர்மிஷனோட இனிமேதான் ஓட போறேன். என்ன பண்ண? ஒரு போலீஸ்காரனை விட ஒரு திருடனை இன்னொரு திருடனால்தான் பிடிக்க முடியும்னு அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? மத்திக்கு மீன். எங்க அப்பாவை கொண்டவரை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சார், நீதிக்கு நேர்மைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற உங்களுக்கு ஒரு சோதனை. உங்க பதவிக்கு ஒரு பயங்கர பரீட்சை வந்திருக்கு. உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் திருடன், துப்பாக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க போலீஸ் ஆபீசர், துப்பாக்கியோட வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் இல்ல? ஏ பயமா இருக்கா? இந்த டிஐஜி ராம்நாத் எப்ப போலீஸ் உத்தியோகத்தில் சேர்ந்தனும் அப்பவே ரெண்டு விஷயத்தை மறந்துச்சு. ஒன்னு பயம், இன்னொன்னு வந்த பாசம். வெரி குட் சார், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் உங்ககிட்ட வந்தேன். என் கூட வந்தீங்கன்னா அந்த கடத்தல் கூட்டம் யார், அதுக்கு தலைமை யார், எங்க அப்பாவை கொண்ட அயோக்கிய யாருங்கிறத காமிக்கிறேன். ராமையாவை பண்ணவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை உயிரோட புதைச்சிருக்கட்டும். ஜெகநாத் சின்ன கலப்பட வியாபாரம் செய்து சில்லறையா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஒன்ன வெள்ளி தங்கத்துல வியாபாரம் செய்ய கத்து கொடுத்து பெரிய மனுஷனா பேங்கர் ஜெகநாத்தா மாத்தனதே நான் தான். சாதாரண குற்றவாளியா இருந்த என்ன பயங்கர குற்றவாளியா மாத்தினதே நீதான்.
எங்க அப்பா நேரடியா லஞ்சம் வாங்க மாட்டாரு, என் மூலமா தான் வாங்குவாரு. நீ சொன்னதை நம்பி நான் ஏமாந்தேன். வாஸ்தவம் தான், வாழ தெரியாத எங்க அப்ப லஞ்சங்கிற வார்த்தையே அவன் அகராதியில் இல்லை. நேர்மையா நியாயமா நடந்தா சிலதா வைப்பாங்களே தவிர சில்லறை கிடைக்காதுன்னு அந்த முட்டாளுக்கு புரியல. அதனாலதான் நான் லஞ்சம் வாங்க. ஜெகந்தா ஊரை கொள்ளடிச்ச பணம் சொத்து, அதுக்கெல்லாம் ஒரே வாரிசுவும் பக. அவளுக்கு ஏத்த மாப்பிள நடக்காதது நடக்கும். அதுவும் இப்படி இல்ல, ஓசாவுக்கும் மக ராதாவும் அவசாவுக்கு நீயும் தான் பொறுப்பு. அவளை நான் இன்னைக்கு சாகடிச்சுட்டேன். அந்த ஏழப்பைய ராஜா வாழ்க்கையை கெடுத்து என்னைக்கு அவனை நான் குற்றவாளி ஆக்குறேனோ அன்னைக்கு அவன் செத்துட்டா. ஜெகதீஷ் நீயா? எப்படி இங்க வந்த? யார் ஒண்ணு உள்ள விட்டது? என் பங்கு முதல்ல வரட்டும், அப்புறமா வெளியே போறேன். பங்கா? என்னடா பங்கு? எதுக்குடா பங்கு? சப் இன்ஸ்பெக்டர் ராமையாவை தீர்த்து கட்டினதுல ஏ சார் ஃபூல். உன்னை நான் நம்பி இருந்தா என் கதையே முடிஞ்சிருக்கும். கடத்தல் தங்கத்தோட நீயும் கைதாயிருப்பேன். சமயத்துல நான் வந்து ராமையாவை சுடலன்னா நம்ம சரித்திரமே மாறிடும். ஏன் பொய் சொல்றேன்? ராமையாவை நான் தான் சுட்டேன். ராமையாவை சுட்டது நான் தான். சுட்ட துப்பாக்கி தோ. Now will you get out? Hands up! You murderer! கிட்ட வராதீங்க, சுட்டுடுவேன். தயவுசெய்து கிட்ட வராதீங்க, சுட்டுடுவேன். நகராதே. Don't move.
Well then, my boy. உன்னை தனியா விட்டுட்டு போறமேனு யோசிக்கிறேன். நான் துணை இருக்கும் போது அவ ஏன்பா தனியா இருக்கணும்? தண்டனை முடிஞ்சு நீ திரும்பி வர வரைக்கும் அவ என் கூட தான் இருப்பா. நீ திரும்பி வந்ததும் உனக்கு போலீஸ்ல வேலை வாங்கி தரப்போறேன். அப்படியே ராதாவையும் வாங்க. அடே என்னது உள்ள இருந்து வரீங்க? உன்னை பிடிக்க வந்தவனுங்க என்ன பிடிச்சு விட்டானுங்க? சின்ன பொண்ணை கடத்திட்டு வந்ததா கேசு. அப்புறம் அவங்க அப்ப வந்து நான் தான் கட்டி கொடுத்தேன்னு சொல்ல விருப்பாடுதான் விட்டானுங்க. வரட்டுமா? ஐயோ ஏனுங்க ஈரோட்டாரு. ஏன் நமக்குல்ல அன்னைக்கு இவங்க கிளப்புல அந்த பாட்டை மூணாவது அடியோட நிறுத்தி போட்டு போயிட்டாங்களே, சொச்சத்தையும் முடிக்க சொல்லுங்க. உள்ள போயிட்டு வரட்டும், எல்லாம் சோமா முடிப்பான். ஐயோ